அனைவருக்கும் வணக்கம். நான் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது, ஆனாலும் நம்ம ஊர் கார்ப்பரேட் எதிர்ப்பு மண்டல்களோட கிறுக்குத்தனங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கு. அதை நான் மற்றவங்களுக்கு சொல்றேன். முதல்ல கார்ப்பரேட்னா என்னன்னு பார்க்கலாம். நாம் டுமிலர் சைமன் சொல்ற அதே அப்பத்தாவ உதாரணமா வச்சு சொல்றேன். அப்பத்தா உசிலம்பட்டியின் ஒரு சின்ன சந்துக்குள்ள பிளாட்ஃபார்ம் இட்லி கடை போட்டு பொழைப்பு ஓட்டுது. அப்பத்தா தன்னை காப்பாத்துக்கிற அளவுக்கும் அதுக்கு மேல தினம் 50 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் வருமானம் வருது. ஒரு நாள் அந்த ஊர் வழிய காரில் போன ஒருத்தர் வண்டியை நிறுத்தி அவசரத்துக்கு அப்பத்தா கடையில 10 இட்லி சாப்பிட்றார். அப்பத்தாவோட சுத்தம், கைப்பக்குவம், ருசி எல்லாமே அவருக்கு பிடிச்சு போயிட்டு. கடைசியா சாப்பிட்டதுக்கு எவ்வளவுன்னு அவர் கேட்க அப்பத்தா 30 ரூபாய்னு சொல்ல காரில் வந்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அவர் ஒரு தொழில் அதிபர். அவரோட தொழிற்சாலையில 5000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த கேண்டீன் நடத்துறவன் ஒரு இட்லி 10 ரூபாய்க்கு விற்கிறான். டேஸ்டும் அப்பத்தா அளவுக்கு கிடையாது. உடனே அவர் அப்பத்தா கிட்ட தன்னோட தொழிற்சாலை கேண்டீனை எடுத்து நடத்த சொல்றார். தினம் 5000 பேருக்கு இட்லி சுடணும்னா அதுக்கான சமையல் பத்திரங்கள், கிரைண்டர், மிக்சி, பரிமாற பிளேட்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்குது அப்பத்தா. மொத்தம் 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்பத்தா கையில் உள்ளது, காதில் உள்ள தண்டி எல்லாத்தையும் சேர்த்தா 50,000 தேரும். மீதி 2.5 லட்சத்துக்கு என்ன பண்றது? அப்பத்தா புத்திசாலித்தனமா ஒரு வேலை செய்யுது. 30 வருஷமா ஒரே இடத்தில் நல்ல விதமா நாணயமான முறையில் தொழில் பண்ணதால அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அப்பத்தா மேல நல்ல மரியாதையும் நம்பிக்கையும் உண்டு. தெருக்காரங்க கிட்ட அப்பத்தா கேண்டீன் கிடைச்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு விவரம் சொல்லி ஆளுக்கு 10,000 கொடுத்து பார்ட்னர் ஆயிடுங்க, தொழில் நான் பண்றேன், வரும் லாபத்தை பிரிச்சுக்கலாம்னு சொல்ல தெருக்காரங்க ஒத்துக்கிட்டு 25 பேர் ஆளுக்கு 10,000 கொடுக்கறாங்க. அப்பத்தா தன் பங்கா 50,000 போட்டு கேண்டீன் நடத்த ஆரம்பிக்குது. நல்ல லாபம் கிடைக்குது. ஒன்மேன் ஆர்மியா உசிலம்பட்டி சந்துக்குள்ள விறகு அடுப்பு வச்சு இட்லி சுட்டு வித்த அப்பத்தா இப்போ 10 பேரை சம்பளத்துக்கு வச்சு முதலாளி ஆயிட்டு. 1 வருஷம் ஆனதும் லாப கணக்கு பார்த்து 10,000 கொடுத்து பார்ட்னரான ஒவ்வொருத்தருக்கும் லாப பங்கா 4,000 கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் லாபத்தில் ஒரு பங்கை ஒதுக்கி அதே மாதிரி மேலும் 4 ஃபேக்டரி கேண்டீனை அப்பத்தா பிடிக்குது. 3வது வருஷம் ஊர்ல மெயின் பஜார்ல ஒரு ஹோட்டலையும் ஆரம்பிச்சு வியாபாரம் பட்டையை கலப்புது. முதல் வருஷம் 4,000 லாப பங்கை கொடுத்த அப்பத்தா 5வது வருஷம் 20,000 லாபமா பங்கு பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துடுச்சு. இந்த டைம்ல ஆரம்ப காலத்தில் 10,000 கொடுத்து பார்ட்னர் ஆனவர்களில் குப்புசாமியும் ஒருத்தர். தன்னோட பிள்ளைகள் எல்லோரும் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டதால குப்புசாமியும் நிரந்தரமா வெளிநாட்டுக்கு போய் பிள்ளைகளோட சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணி அப்பத்தா கடை பார்ட்னர்ஷிப்பை வித்துடலாம்னு தீர்மானம் பண்றார். இப்போ குப்புசாமி வெறும் 10,000 கொடுத்து சேர்ந்த பார்ட்னர்ஷிப் அதே 10,000க்கா போகும். வருஷ வருஷம் கிடைக்கிற லாபத்தொகை, அடுத்தடுத்த வருடம் கிடைக்க போற லாபத்தொகை, பெருகிக்கிட்டே போற அப்பத்தா கடை, கேண்டீன்களின் சொத்து மதிப்பு எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஆளாளுக்கு போட்டி போட்டு 2 லட்சத்துக்கு இன்னொருத்தர் வாங்கிக்கிறார். கார்ப்பரேட்டை புரிஞ்சிக்க இந்த கதை போதும். இதே தாங்க கார்ப்பரேட். அப்பத்தா 25 பேர்கிட்ட பணம் வாங்கி அவங்கள பார்ட்னர் ஆக்கி தானும் முன்னேறி தன்னை நம்பி பணம் போட்டவங்களுக்கு அதுக்கான பலனை கொடுத்தது. இதைத்தான் அம்பானி, அதானி, டாடா, பிர்லா எல்லோரும் பண்றாங்க. எந்த கார்ப்பரேட் முதலாளியும் தன் சொந்த படத்தை போட்டு கார்ப்பரேட் கம்பெனி ஆரம்பிக்கல. தன்னை நம்புற மக்களிடம் தன்னோட தொழில் திட்டங்களை சொல்லி லட்சம் கோடிக்கணக்கான பங்குகளை வெளியிட்டு பணம் திரட்டி அதில் தான் தொழில் பண்றாங்க. மக்கள் அவங்கவங்க பொருளாதார வசதிப்படி கையில் இருக்கிற பணத்தை அந்த முதலாளிகளை நம்பி ஷேர் வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறவன் 1000 பங்கு வாங்கினால் 100 ரூபாய் இருக்கிறவன் 1 பங்கு வாங்குறான். அதுக்கான லாபத்தையும் பலன்களையும் அனுபவிக்கிறாங்க. பணம் தேவைப்படுறப்போ அந்த பங்கை வித்து அதிலும் லாபம் பார்க்கறாங்க. நல்லா இதை கவனிச்சு பாருங்க. ஒன்னு தெளிவா தெரியும், என்னோட முதலீடு எனக்கு ஒரு பக்கம் வருஷ வருஷம் லாபத்தை கொடுக்கிறது, அதே சமயம் அந்த முதலீடும் நல்ல விதமா வளர்ந்து பெறுகுது. இதில் கார்ப்பரேட் எதிர்ப்பு முண்டங்களுக்கு என்ன பிரச்சனை? ரிலையன்ஸ் ஒரு கார்ப்பரேட்னா அதோட ஷேர்களை வாங்கி அதில் முதலீடு பண்ணவங்க எல்லோரும் என்ன பில்கேட்ஸா? முன்னாடி எல்லாம் உண்டியல் குரூப் மட்டும்தான், டாடா, பிர்லா, பஜாஜ் முதலாளி வர்க்கம்னு சவுண்டு விடுவாங்க. இப்போ உண்டியல்களை விட முத்தி போன மண்டர்கள் நாம் டுமிலர் மே 17 போல பல குரூப் கிளம்பிடுச்சு. இதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, முன்னாடி டாடா பிர்லான்னு பேசின அதே உண்டியல்கள் இன்னைக்கு அம்பானி அதானின்னு பேசிக்கிட்டு அதே உண்டியலை குலுக்கிக்கிட்டு திரியறாங்க. யாராவது மாற்றம் ஒன்றே மாறாதிருப்பதுங்கிற உண்டியல்களின் உலக புகழ் பெற்ற தத்துவத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நல்லது. முதலாளித்துவம் ஒளிகண்டு சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி இருந்த 7 தலைமுறையா இன்னைக்கு வரை தொண்டை தண்ணி பத்துற அளவுக்கு கத்துறது உண்டியல்கள் தான். முன்னாடி இவங்க பெருமை பீத்துறது ரஷ்யா, இப்போ பெருமை பீத்துறது சீனா. சரி, கார்ப்பரேட்டுகள் எல்லாத்தையும் இவங்க சொல்ற மாதிரி ஒழிச்சிடலாம்.
இப்போ கார்ப்பரேட்கள் உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு என்ன மாற்று வழி? வீடு கட்டணும்னா சிமெண்ட் தேவை. குறைந்தபட்சம் 5000 கோடிகள் முதலீடு செய்தால் மட்டுமே சிமெண்ட் தொழிற்சாலை அமைச்சு சிமெண்ட் உற்பத்தி பண்ண முடியும். அவ்வளவு பணத்தை மக்கள் கிட்ட திரட்டி கார்ப்பரேட்டை தான் நடத்த முடியும். இப்போ வீடு கட்ட சிமெண்ட்டுக்கு எங்கே போகிறது? வீடு இல்லாதவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க வீட்டு திண்ணைக்கு குடி போயிடலாமா? எதை எதை சிறு தொழிலாகவும் குறு தொழிலாகவும் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடியும். எல்லாத்தையுமே குடிசை தொழிலாக பண்ணுவோங்கிறது சுத்த கேணத்தனமாக இல்லையா? சிமெண்ட் ஒரு உதாரணம் தான். கார்ப்பரேட் இல்லாமல் நம் தேசத்தால் ஒரு அங்கலம் கூட முன்னேற முடியாதுங்கிறது தான் எதார்த்தம். இவங்க தத்துவப்படி பார்த்தால் டிஎம்டி பார்க்கம்பிகள், லாரி, பஸ், டிவி, ஏசி, அலுமினியம், தாமிரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகடுகள், இரும்பு தகடுகள், டயர், கப்பல் கட்டுதல், இரும்பு குழாய்கள், பிளாஸ்டிக் குழாய்கள், இருசக்கர வாகனம், ஆட்டோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதையெல்லாம் 1000 ரூபாய் முதலீட்டில் வீட்டு டாய்லெட்லேயே தயார் பண்ணுற ஐட்டங்கள்னு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி கேட்டால் ரெடிமேடாக ஒரு பதிலை உண்டியர்கள் சொல்லுவாங்க. இதையெல்லாம் கம்யூனிஸ்ட தத்துவப்படி பொது உடைமையாக அரசே தயாரிக்கணும். என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு அரசாங்கத்தோட வேலை என்ன? தொழிற்சாலைகளை ஆரம்பித்து வியாபாரம் பண்ணி லாபம் பார்க்குறதா? மக்களின் பாதுகாப்பு, தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து திட்டங்களை தீட்டி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் தேசத்தையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதா? அரசாங்க நிர்வாகத்தில் நடக்கிற தொழில்களில் லட்சணம்தான் தெரியுமே. உதாரணத்திற்கு நம்ம ஊர் அரசு போக்குவரத்து கழகத்தை எடுத்துக்கோங்க. ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து. இதில் சீட்டு குலுக்கி 2-3 எழுத்து மட்டும் தேர்ந்தெடுத்து பஸ் கண்ணாடியில் பிபி, ஆர்எஸ்எஸ், எல்எஸ்எஸ், பிபிஆர், என்எஸ்ஆர்னு பஸ் கண்ணாடியில் சுண்ணாம்பு கட்டியை வச்சு எழுதிட்டு டிக்கெட்டுக்கு 4 ரூபா 10 ரூபான்னு சேர்த்து வாங்கி பிச்சை எடுத்து ஓட்டுற அளவுக்கு தான் இருக்குது. எல்லா தொழிற்சாலைகளையும் இந்த லட்சணத்தில் நடத்தினால் விளங்கிடும். சரி, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. கார்ப்பரேட்டை ஒழிச்சிட்டா பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறது? குரூடாயில் வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தேவையான எண்ணெய் வளம் இங்கே இல்லை. வளைகுடாவில் குரூடாயில் அரபி தன்னோட வீட்டுகாலில் அடிபம்பு போட்டு அடித்து எடுத்து அனுப்புகிறானா? அங்கே குரூடாயில் நிலத்திலிருந்து எடுக்கிறதும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான். அதை சுத்திகரித்து பெட்ரோல் டீசலாக மாற்றி நமக்கு கொடுக்கறதும் கார்ப்பரேட் கம்பெனி தான். வேணும்னா நம்ம ஒரு உண்டியல்கள் கட்சி ஆஃபீஸில் ஒரு போர் போட்டு கச்சா எண்ணெய் எடுத்து தோழர் அருணன் விட்டு சமையல் கட்டி சுத்திகரித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணட்டும். பச்சையாக சொன்னால் கார்ப்பரேட் இல்லாமல் சிறைக்கு கூட முடியாதுங்கிறது தான் உண்மை. இதை சத்தியமாக நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை. நம்ம தோழர் அருணன் முகத்தை பாருங்கள். நல்ல மழை மழை மழன்னு சேவ் பண்ணி பழிச்சுன்னு இருப்பார். அவர் தினமும் சேவ் பண்ணுற 2 ரூபா பிளேடு கார்ப்பரேட் தயாரிப்பு தான். கார்ப்பரேட்காரனை ஒழிச்சிட்டா பிளேடு இல்லாமல் தாடியை வயிறு வர வளர்த்து இழுத்து பிடிச்சி கதிர் அருவாளை வச்சு அறுத்து விட வேண்டியதான். இதெல்லாத்தையும் நாம் தயாரிக்கவே வேணாம். சீனாவிலிருந்து குறைந்த விலையில் இறக்குமதி பண்ணிக்கலாமேனு ஏதாவது ஒரு உண்டியல் குலுக்கிற கடைமட்ட தொண்டன் கேட்கலாம். தாராளமாக இறக்குமதி பண்ணலாம். ஆனால் அந்த பொருள் எல்லாம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தன்னோட அதிபர் மாளிகை கொல்லைப்புறத்தில் தயார் பண்ணி அனுப்புகிறாரா? கம்யூனிஸ்ட தத்துவத்தை எல்லாம் சீனாவில் 1990களிலேயே தூக்கி கடாசிட்டு முதலாளித்துவத்திற்கு மாறிட்டாங்க. சீனாவிலிருந்து இங்கே இறக்குமதியாகிற எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், பொம்மைகள், உண்டியல்கள் விரும்பி வாங்கி போடுற சீன சட்டி எல்லாமே அங்கே கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் தயாரிக்குது. உலகத்தின் புகழ்பெற்ற கார்ப்பரேட் கம்பெனிகளால் தயாரிக்கப்படுற பொருட்கள் அத்தனையுமே டூப்ளிகேட்டாக தயாரிக்க சீனாவில் கார்ப்பரேட் தொழிற்சாலைகள் இயங்குது. அதைத்தான் நாமளும் இப்போ இறக்குமதி பண்ணுறோம். என் சித்தறிவுக்கு எட்டின வரையில் கார்ப்பரேட் எதிர்ப்புங்கிறது சுத்த மண்டல்தனம். பொதுவுடைமை பொருளாதாரமே சிறந்ததுன்னு சீன அடிமைகள் கூவுறாங்க. ஆனால் சீனாவிலேயே பொதுவுடைமை தோத்து போச்சு. அந்த தோத்து போன பொதுவுடைமை சித்தாந்தத்திற்கு நம்ம ஊர் உண்டியல்கள் கொடி பிடிக்கிறாங்க. இவங்களை மண்டல்னு சொல்கிறதா, அறிவே இல்லாதவங்கன்னு சொல்கிறதா? இந்திய பொருளாதாரத்தை பொது உடைமை தத்துவத்தில் கட்டமைக்கணும்னு வேற பினாத்துறாங்க. இந்திய பொருளாதாரம் என்ன? சன்னிலியோனா பொதுவில் வச்சு போறவன் வர்றவன் எல்லாம் கிளிக் பண்ணி படம் பார்க்க. உண்மையான பொது உடைமைன்னா அது கார்ப்பரேட் தான். 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்கினா ரிலையன்ஸ்ல அவனும் ஒரு முதலாளி தான். 700 ரூபாய்க்கு ஒரு டாடா ஷேர் வாங்கினா அவனும் ஒரு முதலாளி தான். ஷேர் வாங்க ஜாதி, மதம், இனம் எதையும் அம்பானி, அதானி உள்ளிட்ட எந்த கார்ப்பரேட் முதலாளியும் கேட்கறது இல்லை. மொத்தத்தில் கார்ப்பரேட் எதிர்ப்புங்கிறது சாத்தியம் இல்லாதது. கம்யூனிஸ்டுகளுக்கு தேவை அவங்க குலுக்க உண்டியலில் நாம் சில்லறை போடணும் அம்பட்டு தான். அதாவது பஸ் ஸ்டாண்டில் சில நாகரிக பிச்சைக்காரனை பார்த்துருப்பீங்க. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போகிற வழியில் லக்கேஜ், கையில் இருந்த பணம் எல்லாம் திருடு போயிட்டு 50 ரூபாய் கொடுத்தா ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னு படம் கேட்பாங்க. கொடுத்தால் வாங்கிக்கிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்குவாங்க. ஆனால் பணம் வராது. 2 வருஷம் கழித்து நாம் அதே பஸ் ஸ்டாண்டிற்கு போனால் அவன் அதே கதையை அடையாளம் தெரியாமல் நம்ம கிட்டேயே மறுபடியும் சொல்லி பிச்சை கேட்பான். இவங்களுக்கும் பொது உடைமை பேசுகிற உண்டியல்களுக்கும் வித்தியாசம் இல்லை. உண்டியல்களை பார்த்தால் சில்லறை காசை போட்டுவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள்.
அவங்க அதுக்கு மேல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் இல்லை, உண்டியல் குலுக்கிற தொழிலை கைவிட போறதும் இல்லை. நன்றி.